எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48,000 மாணவர்களுக்கு வழங்க போகிறாங்க மத்திய அரசு. அதை வாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? என்னடா இப்படி சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. 48,000ன்றது பள்ளி மாணவர்களுக்காக மத்திய அரசு வழங்கும் ஒரு உதவித்தொகை தாங்க. இந்த உதவித்தொகை பெறுறதுக்கு மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு இந்த 48,000 மாதம் ஸ்காலர்ஷிப் மாதிரி மத்திய அரசு கொடுத்துட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9வது, 10வது, 11வது, 12வது இந்த 4 வருஷம் படிக்கிறாங்களே அந்த மாணவர்கள் எல்லாருமே இதுக்கு உண்டான அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அவங்களுடைய வெப்சைட்டு நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் பாருங்கள். அவங்களுடைய தொலைபேசி எண்ணையும் நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்று இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கணுன்றது எங்கள் சேனல் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்து ஒன்று தெரிவிச்சுக்கிறோம். இப்போது வாங்க அதை எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 48,000 பணம் அப்படின்றது மாதம் மாதம் 1,000 ரூபாய் தான் ஸ்காலர்ஷிப் மாணவர்களுக்கு வரும். அதனால் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த நிதி சுமையை குறைக்கும் அப்படின்றது தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதை பெற்றுக்கொள்றதுக்கான கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 26. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு NMMS தேர்வு நடத்துகிறாங்க. அப்படி இந்த NMMS தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாதம் மாதம் 1,000 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12,000, 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 48,000 அப்படின்னு வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் சிரமம் எடுத்து இந்த ஒரு எக்ஸாமை நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். அது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறோம். 26ஆம் தேதி செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டோம். எக்ஸாம் நடைபெறும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி நவம்பர் மாதம் நடக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுடைய வெப்சைட்டை எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் 4 சில ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி முழு டீட்டெயிலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு கடின உழைப்பு நீங்கள் மேற்கொண்டு எக்ஸாம் எழுதுங்க. நன்றி.